சார் நெக்ஸ்ட் வந்து 10.34 எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் ஈக்குவல் டு 16 அப்படின்னா ஒய் டபுள் டாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், டி ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சப்போஸ் இந்த ஒய் அப்படின்லாம் வந்ததுன்னா நம்ம இதை எப்படி எழுதுவோம், ஒய் டேஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அல்லது டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதுவோம். பட் நம்ம சம்பளம் இந்த ஒய் டேஸ் பற்றி தான் பேசியிருக்கு, அதனால் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து தேவையில்லை. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும், ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. அப்போ இது சைடில் வந்து என்ன வரும், ஃபோர் எக்ஸ் கியூப் எந்த ஃபார்முலா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் தென் ப்ளஸ் இந்த இது சைடில் வரும் ஃபோர் எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய்யை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஒய் டேஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எக்ஸை தவிர வேறு எது வந்தாலும் அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்னர் ஃபங்க்ஷன் உட்படுத்து வகையிடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் ஸோ எக்ஸை தவிர வேறு வேரியபிள் வர்றப்போ அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டுனா ஈஸியாக இருக்கும். இங்கே எக்ஸ் இருந்தது அப்படியே விட்டுட்டோம், இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்குது, ஸோ ஒய்யை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஒன்லி ஒய். அப்படி பண்ணுறப்போ அது ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, ஒய் டேஸு. தென் கான்ஸ்டன்ட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் ஜீரோ. இப்போ நம்ம ஒய் டேஸ் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஃபோர் ஒய் கியூப் ஒய் டேஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் அந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும், மைனஸ் ஆயிரும். தேர் ஃபோர் ஒய் டேஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஃபோர் எக்ஸ் கியூப் இதை அப்படியே கீழே கொண்டுவா. அப்போ இங்கே என்ன இருக்குது, எல்லாத்துலேயும் ஃபோர் இருக்கா, அப்போ ஃபோரை கூட கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஃபோர் ஒய் கியூப் இது இது கேன்சல்னா மைனஸ் எக்ஸ் கியூப் பை ஒய் கியூப் இதுதான் என்னது, ஒய் டேஸ். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒய் டபுள் டேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், டி ஆஃப் யூ பை வி கோசன்ட் ரூல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கோசன்ட் ரூல் அப்படின்னா டி ஆஃப் யூ பை வி ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதுவோம், வி ஸ்கொயர் இல்லையா, கீழே வந்து வி ஸ்கொயர் தென் வி யூ டேஸ் மைனஸ் யூ வி டேஸ் அண்ட் திஸ் இஸ் கோசன்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த மெத்தடில் இதை பண்ணணும்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், நம்ம நீளமாக எழுதிக்கலாம். இந்த அடுத்தது அப்போ ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு நீளமாக இப்படி ஒரு கோடு போட்டுக்க, இந்த இடத்துல கீழே இருக்கிறது என்ன பண்ணணும், ஸ்கொயர்டு பண்ணணும் இல்லையா. ஸோ ஒய் கியூப் ஸ்கொயர்டு, ஒய் கியூப் ஸ்கொயர்டு ஃபார்முலாப்படி நமக்கு இந்த இடத்துல வி ஸ்கொயர்டுன்னு இருந்தது எழுதிட்டோம். அடுத்தது இந்த வியை அப்படியே எடுத்துருக்குறோம், ஒய் கியூபை அப்படியே எடுத்துருக்குறோம். அடுத்தது என்ன பண்ணணும், யூடாஸ் யூடாஸ்னால் என்ன, மேலே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை கவனமாக இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி பெருசாக ப்ராக்கெட் போட்டுக்க, இந்த மைனஸை கவனிக்கலைன்னா சிரமமாயிரும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இல்லை இல்லாட்டி இந்த ஒரு ஸ்டெப்பு வேணால் எழுதிக்க, டிபை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் இந்த யூடாஸ்னா மேலே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். தென் இந்த இங்கே இடத்துல என்ன சைன் வரும், மைனஸ் வரும். அடுத்தது யூவை அப்படியே எழுதிடும், இந்த யூ எது, இதுதான் யூ, இது யூ தென் திஸ் ஒன் இஸ் வி. ஸோ எக்ஸ் கியூபை அப்படி எழுதிடுறேன், ஸோ ரைட் எக்ஸ் கியூப் ஆஸ் இட் இஸ். அடுத்தது என்னது, விடாஸ், விடாஸ்னு என்ன, கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கீழே என்ன இருக்குது, ஒய் கியூப் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த இடத்துல மறக்காமல் ப்ராக்கெட் போடணும், ஏன்னா இந்த இடத்துல என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைன் வந்து இருக்குது. ஸோ மைனஸ் இங்கே என்ன எழுதிக்கிறோம், ஒய் கியூப். இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படின்னா என்ன வரும், 3x ஸ்கொயர்டு தென் மைனஸ் எக்ஸ் கியூப். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இந்த ஒய் கியூப் சைடில் வருமா, 3y ஸ்கொயர்னு போட்டு ஏற்கனவே சொன்னால் ஒய்யை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே பல முறை சொல்லியாச்சு ஒய்னு வந்ததுன்னா அந்த ஒய்யை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்னா இது என்ன ஆகும், ஒய் ஒய் டேஸ் அப்படின்னு சொல்லி மாறும். ஒய் ஸ்கொயர்டு பண்ணக்கூடாது, இந்த ஒய்யை மட்டும்தான் பண்ணணும், ஒய் டேஸ்ன்னு மாறிடும். 3y ஸ்கொயர் ஒய் டேஸ் தென் இங்கே பை ஒய் பவர் சிக்ஸு இல்லையா. இப்போ இந்த ஒய் டேஸோட வேல்யூ நமக்கு தெரியும், ஒய் டேஸ் எவ்வளவு, இது
இதை வந்து சப்ஸ்டிட் பண்ண. ஸோ மைனஸ் 3x²y³ - x³ 3x³ y²y'க்கு பதிலாக வாட் யூ ரைட் மைனஸ் x³ / y³. ஸோ மைனஸ் x³ / y³ தென் த ஹோல் பை ஒய் பவர் 6. இதில் எது கேன்சல் ஆகும்? சரி, அடுத்த ஸ்டெப்பில் எடுக்கலாம் இந்த மைனஸை. சரி, அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 3x²y³ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதில் எது கேன்சல் ஆகும்? இந்த ஒய் ஸ்கொயர்டு இந்த ஒய் க்யூப்பு கேன்சல் ஆகி ஒரு ஒய் வந்து இருக்கும். ஸோ 3, தென் இங்கே x³ இங்கே x³ 3, அப்போ இங்கே என்ன வரும்? x⁴ அப்படின்னு சொல்லி வந்துடும். 3 + 3 = 6. மல்டிப்ளை பண்ணக்கூடாது, 3 பவர் வந்து எப்போவுமே ஆட் தான் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணக்கூடாது. தென் இது வந்து இங்கே கீழே வந்து ஒரு ஒய் இருக்கும் இல்லையா, தென் த ஹோல் பை ஒய் பவர் 6. இப்போ நம்ம மேலே எல்சிஎம் எடுக்கணும். இப்படி எல்சிஎம்னா என்ன? க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். ஸோ அதை ப்ராப்பராக இந்த ஸ்டெப்பு வேணால் எழுதிக்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இந்த இடத்துல இந்த ஒய் க்யூப் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்? 3x². இது வேணால் இங்கே 1 வச்சுக்க. அப்போ இது இதுவும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3x²y³ தென் இது கொஞ்சம் பெருசாகவே எழுதுகிறோம், இங்கே வேண்டாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3x². இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒய் பவர் 4 தென் ப்ளஸ் 3x⁵. இங்கே மறக்காமல் இந்த ஒய் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஹோல் பை ஒய் பவர் 6. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், ஏன்னா இது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படியே விட்டுருமோ தவிர இந்த ஒய்யை கீழே எழுத மாட்டோம். எப்போவுமே வென் யூ டேக் எல்சிஎம் இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து போடணும். அப்போ இந்த ஒய் அடுத்த ஸ்டெப்பில் எங்கே கொண்டு வந்துடலாம்? கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் 3x²y⁴ ப்ளஸ் பை இந்த ஒய் கீழே வர்றப்போ என்ன வரும்? ஒய் பவர் 7 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ மைனஸ் இந்த இடத்துல இதில் எது காமனாக எடுக்கலாம்? 3 இங்கே x²  இருக்குது, இங்கேயும் x² இருக்குது. அப்போ காமனாக எடு 3x² ப்ராக்கெட் இங்கே என்ன இருக்குது? ஒய் பவர் 4 இங்கே ஒரு x⁴ பிகாஸ் x² இந்த x²ல இந்த x⁶ல ஒரு 2 வெளியில் எடுத்துட்டேன். இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? x⁴ தென் பை ஒய் பவர் 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3x². இதுக்கு x⁴ + y⁴ பிகினிங்கில் நம்ம என்ன வச்சுருந்தோம்? ஈக்குவல் டு 16. கொஸ்டினே அப்படி தான், x⁴ + y⁴ ஈக்குவல் டு 16. திஸ் இஸ் த கொஸ்டின் இன் த பிகினிங். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? 16 அப்படின்னு போட்டுட்டு கீழே ஒய் பவர் 7. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணு. மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும் ஆன்சர்? ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 48x²y⁷. இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 48x²y⁷. ஸோ திஸ் ஒன் இஸ் அ கரெக்ட் ஒன். தேங்க்யூ.